ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ யூஜி டெட்டு 4/2/2024 நடக்கக்கூடிய யூஜி டெட் நியமன தேர்வில் இதை செய்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது பிப்ரவரி 4 நம்முடைய யூஜி டெட்டு வந்து எக்ஸாம் வந்து டேட் வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் ஆகியிருக்கு. ஸோ அந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போது கொடுக்குறோம். யூஜி டெட் நியமன தேர்வுக்கு இப்போது கடந்த 2 வருடமாக படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் வந்து இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் எல்லோரும் இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து தேர்வு. ஸோ இந்த தேர்வு வந்து நம்ம எப்படி வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிந்தனையாக இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருப்போம். பட் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு சில பயங்கள் இருக்கும். இப்போ புதுசாக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் இருந்தாலும் பயம் இருக்கும். அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தா, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம போட்ட இந்த எஃபர்ட்டு ஒரு ரிசல்ட்டாக வந்து மாறும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ரைட். அப்போது இதை செய்தால் இந்த யூஜி டெட் நியமன தேர்வில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்த அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். இந்த 2024 வந்து உங்களால் வெற்றி பெற முடியும். பிப்ரவரி 4 நடக்கக்கூடிய தேர்வில் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஆசிரியர் இந்த தேர்வு வாரியம் மூலிமா நடக்கக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜிஓ போட்டிருக்காங்க. அப்போது இப்போது எழுதக்கூடிய இந்த தேர்வில் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது அந்த ஒவ்வொரு மார்க்கையும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண எஃபர்ட்டுக்கு ஒரு ஜாபும் கிடைக்கும், நல்ல மெரிட் மார்க் உங்கள் சொந்த ஊரில் ஒரு ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும், சரியா? ரைட். இப்போது இந்த யூஜி டெட்டில் கன்ஃபார்ம் நான் சக்ஸஸ் பண்ணணும் சார், என்னுடைய சக்ஸஸ் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன், பல வருடமாக நான் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது அந்த தேர்வு வந்து வந்துருச்சு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் இந்த கேப்பில் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்கள் மனதை அமைதியாக வச்சுக்கோங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது. மனசு ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருக்கணும். மனசு அமைதியாக இல்லை அப்படின்னா இன்னமும் வந்து நான் வந்து ஒரு விதமான பதட்டத்தோடையே இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டப்பில் இருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக படித்த விஷயங்களும் உங்களை விட்டு வெளியில் போகும், இனிமேல் இருக்க காலத்தையும் உங்களால் வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியாது. அப்போது முதல்ல உங்களுடைய மனதை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். முதல்ல ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஓகே அந்த தேர்வுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 10 டேஸ் என்ன பொறுமையாக வெயிட் பண்ணுறேன், நான் வந்து அதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலங்களை நல்லா பயன்படுத்துகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுமை வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொறுமை இல்லாமல் நீங்கள் பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த தேர்வுக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் இருந்த பொறுமையை விட இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் வந்து பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு விதமான பதற்றமும் பயமும் இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை. ஸோ கான்ஃபிடென்ட் வந்து குறையவே கூடாது. என்னைக்கு இந்த யூஜி டெட்டு தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு ஆயிடுச்சோ, ஸோ அன்னையிலேருந்து அந்த ஆர்டர் வாங்குற வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையவே கூடாது. ஒரு வேளை நான் தோத்துட்டா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. 100% கான்ஃபிடென்ட். நீங்கள் எவ்வளோ சதவீதம் படிச்சிருந்தாலும் சரி, எப்படி படிச்சிருந்தாலும் சரி, இனிமேல் அதை வந்து நம்ம ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது, இவ்வளோ படிச்சிருக்கோம் இன்னும் இதெல்லாம் படிக்கலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும். என்னால் ஜெயிக்க முடியும், நான் நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். அப்போது அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். கட்டாயம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இங்கே இருக்குது. என்னால் முடியுமா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா அப்படின்னு மாதிரி தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க. பாசிட்டிவ் திங்கிங், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் பாசிட்டிவ் சிந்தனை, நேர்மறை சிந்தனையை மட்டும்தான் யோசிக்கணும். நீங்கள் நேர்மறையாக யோசிக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தெரியும்.
எதிர்மறையாக யோசிக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் இன்னும் இந்த தேர்வுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 10 மணி நேரம் படித்தா கூட 100 மணி நேரம் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு 10 யூனிட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளில் திருப்புதல் செய்யலாம். ஒரு சப்ஜெக்டை இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு யூனிட்டு, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா திருப்புதல் பண்ணலாம். அப்போ 10 நாளைக்கு 10 யூனிட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதை விட்டுட்டு எனக்கு என்ன டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா நேர்மறை சிந்தனம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் கட்டாயம் இருக்கணும். அடுத்தது தேர்வு பயம். அதாவது எல்லாருக்குமே இருக்கும், எந்த தேர்வு எழுதினாலும் ஒரு ஃபீல், ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரோலாக விட்டுட்டு இந்த மாதிரி மன அமைதி, பொறுமை, தன்னம்பிக்கை, நேர்மறை சிந்தனைலாம் நீங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த தேர்வு பயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. எனக்கு எப்போ ஒரு விஷயத்தில் பயம் வரும்னா நான் அந்த விஷயத்த எது என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேனோ அப்போ தான் எனக்கு பயம் வரும். அப்போ நான் முடியுங்கிற எண்ணத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா எனக்கு இந்த தேர்வு பயம் குறையும், போகாது, 100% தூக்க முடியாது அந்த பயத்தை. ஆனால் கொஞ்சம் அதிலிருந்து நாம் விலகி இருக்கலாம். அப்படி விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போது இந்த தேர்வு பயம் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தேர்வுக்கு அந்த கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, எப்படி இருக்கும், இந்த ஒரு வேளை தோத்துட்டா, இந்த மாதிரி எந்த எண்ணத்தையும் விட்டுருங்க, அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். தேர்வு பயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். டைவெர்ட்டை எப்படி கொடுக்கணும், அந்த டைவர்ஷன் சப்ஜெக்டுக்குள்ளே போகணும். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் புதிய பாடங்களும் தெரியாத பாடங்களை பற்றியும் படிக்கிறத தவிர்க்கணும். இந்த டைமில் தெரிஞ்சதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப நாள் காலகட்டமாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த 10 டேஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ புதுசாலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பழசை ரீகால் பண்ணலைங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அந்த எண்ணம் படித்ததெல்லாம் மறக்க வச்சிடும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது தெரியாத புதிய பாடங்களை இனிமேல் படிக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணுறதை விட்டுட்டு ஏற்கனவே படித்ததை வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்ற இடத்துல ரிவிஷன் கொண்டு வாங்க. இதில் ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் வீக்காக இருக்க பகுதியை அப்டேட் பண்ண நினைக்காதீங்க, ஸ்ட்ராங்காக இருக்க பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ 150 கேள்வி இருக்குது அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு 70% நாலேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 70% நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சதுலேருந்து தான் கேள்வி வரப்போகுது. 30% சப்போஸ் நீங்கள் படிக்கலைன்னா கூட அதுலேருந்து வரக்கூடிய பகுதிகள் கம்மி, அதில் ஆப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளூக்கில் கூட சில மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரியாத ஒரு பகுதியை அவாய்ட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச பகுதிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதனால தான் புதிய பாடங்களும் தெரியாத பாடப்பகுதிகளையும் விட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை நீங்கள் படிக்க வேண்டாம். அடுத்தது மற்றவர்களை தொடர்பு கொள்ள வேண்டாம். அதாவது யாருன்னா உங்களுடைய சக போட்டியாளர்கிட்ட இனிமேல் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கும், என்னை காட்டிலும் யாராவது ஒருத்தர் நல்லா படித்தாங்கன்னா அவனை காட்டிலும் நான் தாழ்வாக என்னை நினச்சிப்பேன். என் மனசு வந்து என்னை வந்து ரொம்ப அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க என்னால் முடியாதுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது சில சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக சில பகுதிகளில் இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த சப்ஜெக்டை நான் படிச்சிட்டேன் நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு கேட்கும் பொழுது நீங்கள் படித்ததை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க படித்ததை பற்றி சொல்லும் பொழுது ஒருவேளை அதை நீங்கள் படிக்கலின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த பகுதியை விட்டுட்டு அந்த பகுதிக்குள்ளே போவீங்க. இல்லைன்னா ஐயோ என்னால் அதை படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னும் பதட்டத்தையும் பயத்தையும் அதிகப்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணணும். அப்போ யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணாதீங்க. இந்த ஒரு 10 நாள் உங்களுக்கான நாளாக இருக்கணும். ஃபோனை தயவுசெய்து தூக்கி ஓரமாக போட்டுருங்க, ஃபோன் உங்களுக்கு வேண்டாம். சரியா? ரைட். அதுக்கப்புறமேட்டு முக்கிய பகுதிகளை மட்டும் நீங்கள் திருப்பணும். எது முக்கிய பகுதினா உங்களுக்கு வகுப்புகள் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலத்தில் குறிப்பு எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த முக்கிய பகுதிகளை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. புதுசாக அதிகமான ஒரு டாபிக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். அப்புறம் மகிழ்ச்சி கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, அமைதியாக இருக்கணும் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி மனசு ஹாப்பியாகவும் இருக்கணும். நான் ஜெயிச்சிருவேன், இந்த 4 February தான் என் லைஃபையே வந்து மாற்ற போகுது, அப்போ அதுக்காக நான் இப்போவே என்னை நல்லா தயார் பண்ணிக்கிறேன், இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே என் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு போக போகுது, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போகுது, என் லைஃப் நான் வந்து டேர்ன் ஆக போகுது அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதேமாரி இந்த 10 டேஸில் உடல் நலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். லைட்டாக உடம்பு சரியில்லாம் கூட நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு டாக்டரை பார்த்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் தான் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும்.
அப்போ அது முக்கியம். நல்லா தூங்கணும் கண்டிப்பாக, பேய் மாரி இப்பெல்லாம் படிக்கக்கூடாது. கண்ட நேரத்தில் எழுந்திரிச்சு கண்ட நேரத்தில் படிச்சுட்டு வேலைலாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் செய்யாத விஷயத்த இந்த 10 நாளில் செஞ்சிட முடியாது. அப்போது நல்ல தூக்கம், 6 மணி நேரம் நீங்கள் தூங்குற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இரவு நேர தூக்கம் தான் முக்கியம், பகல் நேரம் தூங்குறது உங்களுக்கு கிடையாது. இரவு நேர தூக்கம் இருக்கணும், 6 மணி நேரம் தூக்கணும். பழைய வினாக்கள், ஓகே, உங்கள் வகுப்புலேயோ உங்ககிட்ட இருக்க பழைய கொஷின்ஸையோ அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த யூனிட்னா என்ன, அந்த யூனிட் ஃபுல்லாக எடுத்து படிக்கிறதா கிடையாது. அந்த தேர்வு டாபிக் வைஸாக உங்கள் வகுப்பில் கிளாஸ் எடுத்திருப்பாங்க, அப்போ அந்த டாபிக் வைஸாக வச்சு அந்த தேர்வு வினாக்கள் இருந்தால் அதை எடுத்து ரீகால் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஷினை பார்க்கும்பொழுது அந்த கிளாஸில் நடத்தின டாபிக் எல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் ஆகும். ஒரு டாப்பிக்கு ஒரு 25 questions இருக்கு அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 topic இருக்குன்னா 250 questions ரீகால் பண்ணீங்கன்னா போதும். அப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, அது ஒரு 100 350 questions ரீகால் பண்ணால் போதும், ஒரு யூனிட்டே திருப்பின மாதிரி இருக்கும். அப்போ இப்படி தான் நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த தேர்வில் உங்களுக்கு வெற்றி உறுதி, 100% ஜாப் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இருக்கக்கூடிய நாளில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் பண்ண முடியும். இந்த யூஜி டெட் நியமன தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் ஆல்ரெடி நான் நிறையா கொடுத்துட்டேன். வரக்கூடிய 28ஆம் தேதி January 28, 2024 ஸ்டேட் லெவல் ஃப்ரீ எக்ஸாம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மேஜருக்கு. அதுக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். அதில் இலவச தேர்வை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய மார்க் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் 2024 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நியமன தேர்வு ஆசிரியர் 100% ஆகிடுவீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.